அவர் வருகை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக மிக மகிழ்ச்சி அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக மிக மகிழ்ச்சி அவர் வருகையை எதிர்பாரா மாந்தர்க்கு அவர் வருகை மாபெரும் மதிர்ச்சி அவர் வருகையை எதிர்பாரா மாந்தர்க்கு அவர் வருகை மாபெரும் மதிர்ச்சி என் இயேசு ராஜா வருவார் என்னில் அடங்கா தூதரோடே என்னை மீட்ட இயேசு ராஜா என்னை சேர்த்து கொள்ளவே வருவார் என்னை மீட்ட இயேசு ராஜா என்னை சேர்த்து கொள்ளவே வருவார் உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும் உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும் அவர் வருகை மிக மிக சமீபம் அவர் வருகை சந்திக்க ஆயத்தமா அவர் வருகை மிக மிக சமீபம் அவர் வருகை சந்திக்க ஆயத்தமா என் இயேசு ராஜா வருவார் இன்னில் அடங்கா துதரோடே என்னை மீட்ட இயேசு ராஜா என்னை சேர்த்து கொள்ளவே வருவார் என்னை மீட்ட இயேசு ராஜா என்னை சேர்த்து கொள்ளவே வருவார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். முதலாம் அதிகாரம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் பரிசுத்த யோவான். பவுல் இவ்விதமாய் சொல்கிறார், 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல்
அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இயேசு வருகிறார். நான் பாடின பாட்டில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, கிறிஸ்துவ அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறதெல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறிக்கொண்டிருக்கிறது. இயேசு சீக்கிரம் வருகிறார் என்பதைத்தான் உலகத்தின் சம்பவங்கள் இப்பொழுது நமக்கு தெரிவித்து கொண்டிருக்கின்றன. உலகத்தில் இவையெல்லாம் சம்பவிக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும், இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொன்னார். கடைசியாக ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா ஜனத்துக்கும் அறிவிக்கப்படும், பின்பு முடிவு வரும் என்று சொன்னார். பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயர் மக்களுக்கு இயேசு வருகிறார், அவர் ஆகாயத்திலிருந்து இறங்கி வருவார், தேவதூதர்களோடு தேவ எக்காலத்தோடு வருவார், அவர் நாம் உயிரோடு இருந்தால் நாம் அவரை எதிர்கொண்டு அவருடைய அவரை சந்திக்க செல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருந்து ஆகாயத்தில் நாம் எல்லாரும் ஒன்றாய் கூடுவோம், அங்கே ஒரு பெரிய கூடுகை, ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும், பெரிய சந்தோஷம் இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு களி கூறும் நாள் வருகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தினால ஒருவரை ஒரு ஆற்றி தேற்றுங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு வந்து கடினமான சூழ்நிலை, லாக்டவுன் சொல்லிட்டாங்க, பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான சூழ்நிலைகள், கவலைகள், வேலை குறித்த நிலையில்லாத ஒரு தன்மைகள், இந்த நிலைமையெல்லாம் எப்பொழுது மாறும் என்ற கவலைகள், கலக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. அது மாறும் எப்பொழுது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இனிமேல் உலகத்தில் இது போன்ற காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும், அது மட்டும் உண்மை. ஏனென்றால் தேவனுடைய வருகை சமீபமாயிருக்கிறது, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு சொன்ன எல்லா சம்பவங்களும் நடைபெறும் நாட்கள். இனி உலகத்தில் அதிக கொடிய நாட்கள் வரும், ஒன்றுக்கு பின் ஒன்றாக, ஒன்றுக்கு பின் ஒன்றாக கொடிய நாட்கள் நமக்கு வருகிறது. இவை நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல, இவையெல்லாம் நடந்துதான் ஆக வேண்டும் கடைசி காலங்களில். அதற்கு பின்பு வேக வேகமாய் ஆண்டவர் வந்து விடுவார். நாம் செய்ய வேண்டிய வேலை அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அப்பொழுது முடிவு வந்துவிடும். ராஜ்யத்தின் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை நாம் கூறி அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அநேக இடங்களில் தேவனுடைய செய்தியை சொல்லப்பட்டு வருகிறது, சில இடங்களில் இன்னும் சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவருடைய செய்தி வேகமாய் சொல்லப்படும். நமக்கு தெரியாமலே அநேக நாடுகளில் தேவனுடைய செய்தி சொல்லப்பட்டு கொண்டு தான் வருகிறது, நமக்கு தெரியலை. ஒருவேளை அதாவது மிஷினரி சங்கங்கள் மூலமாக இல்லாமல் இருக்கலாம், சபைகள் மூலமாக இருக்கலாம், ஆனால் பல விதங்களில் தனி நபர்கள் மூலமாக தேவனுடைய ஊழியம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சில நாடுகளில் ஆண்டவரே தன்னை வெளிப்படுத்துகிறார், அநேக நாடுகளில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலங்களில் அவருடைய சுவிசேஷம் வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது, சீக்கிரத்தில் முடிவு வந்துவிடும். இப்போ இருக்கிற இந்த கடினமான சூழ்நிலைகளை நினைத்து நீங்கள் கவலையோடு இருக்கலாம், சோர்ந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தா, அதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்கிறார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த ஆண்டவர், நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்த இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி இப்போ யோவான் சொல்கிறார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்த இயேசு கிறிஸ்து வருகிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்து வருகிறார். நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து வருகிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரிடத்தில் தங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களைப் போல நான் வருவேன், நீங்கள் போய் பூமி எங்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டாரே தம்முடைய சீஷர்களுக்கு, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறையப்படுவீர்கள், அப்பொழுது பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னாரே. எருசலேமிலே, சமாரியாவிலே தொடங்கி பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீங்கன்னு சொன்னார். அப்படி ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தவர்கள், அவரை சாட்சியாக தங்கள் வாழ்க்கையை காத்து கொண்டவர்கள், அவருடைய ஊழியத்தை செய்தவர்கள், ஜெபித்தவர்கள், உழைத்தவர்கள், பிரயாசப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை தங்களுடைய பாரமாக எண்ணி வாழ்ந்தவர்கள், உழைத்தவர்கள், சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ ஆண்டவருக்காக பாடுபட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ராஜ்யத்தின் மேன்மை அறிவித்தவர்கள்,
சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உத்தமமாய் உண்மையாய் செய்து முடித்தவர்கள், இந்த உலகத்தில் பிரபலமானவர்களோ பிரபலமாக இல்லாதவர்களோ, பெரிய பதவியில் இருக்கிறவர்களோ இல்லாதவர்களோ, பெரிய பணமும் வசதியும் இருக்கிறவர்களோ இல்லாதவர்களோ, ஆனால் ஆண்டவருடைய பணியை செவனே செய்து முடித்தவர்கள், ஆண்டவருடைய வேலையை ஆண்டவருடைய பணியை செவனே செய்து முடித்தவர்கள், அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள், சந்தோஷப்படும் நாள் வெகு விரைவாய் வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்து போனவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய நேரத்தை இழந்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள், வாழ்வின் அருமையான காரியங்களை, வாழ்க்கையில் மிகவும் பிடித்த காரியங்களை கூட இயேசு கிறிஸ்துவுக்காக இழந்து போனவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக விட்டுவிட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள் கடைசி மூச்சு வரை அவரை சந்திக்க ஆயத்தமாக இருப்பார்கள். எல்லாரும் அல்ல, கிறிஸ்தவர்கள் என்று இருப்பதனால எல்லாரும் அவரை சந்திக்க முடியாது. கிறிஸ்தவ பெயர்கள் வைத்திருப்பதனால, சபைகளில் அங்கமாக இருப்பதனால, ஊழியக்காரன் என்ற பெயர் இருப்பதனால அவரை சந்திக்க முடியாது. ஆனால் யார் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருப்பார்கள்? இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள். அவருக்காக தங்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி அவருடைய சுவிசேஷ பாரத்தை சுமந்து வாழ்ந்தவர்கள், அல்லும் பகலும் அவரை நோக்கி பார்த்தவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தவர்கள், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த மகிமையை மாட்சிமையை அனுபவித்து வாழ்ந்தவர்கள், சாட்சியாக நின்றவர்கள், கஷ்டங்களிலும் உபத்திரவங்களிலும் அவருக்காக நின்றவர்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஒரு நாள் எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. அனைவரும் நினைக்கிறாங்க, எதுக்கு உலகத்தில் இப்படியெல்லாம் விட்டு கொடுக்கணும், எதுக்கு நம்ம தியாகம் பண்ணணும், எதுக்கு நம்ம ஆண்டவருக்காக வாழணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்காக நான் சாட்சி சொல்லணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நேரத்தை கொடுக்கணும், ஜெப நேரத்தை கொடுக்கணும், பணத்தை கொடுக்கணும், பொருளை கொடுக்கணும், முட்டாளா முட்டாள்தனமா அதெல்லாம் செய்கிறதுன்னு நினைக்கிறோம் சில பேர். வருகை நாள் வரும்போது தெரியும், ஆண்டவருடைய வருகை வரும்போது நான் ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்யலை என்று கையை பிசைந்து கொண்டு நாம் இருப்போம். அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, இதோ மேகங்களுடனே வருகிறார், அவரை குத்தினவர்களும் காண்பார்கள். அவரை சிலுவையில் குத்தினாங்க பாருங்க, அவங்க எல்லாம் பார்ப்பாங்க, பூமியின் கோத்திரத்தர் எல்லாரும் பார்த்து புலம்புவார். ஏன் தெரியுமா? இவரை பற்றி தானங்க சொன்னாங்க, இவர் தான் ரட்சகர்னு சொன்னாங்க, இவர் தேவன்னு சொன்னாங்க, பாவங்களை மன்னிக்கிறவன் சொன்னாங்க, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னாங்க, அவர் தான் ரட்சகர், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார் அவனுடைய இதயத்தில் வாசம் பண்ணுவேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனுக்குள்ளே இருப்பேன்னு சொன்னார். இவரை பற்றி தாங்க சொன்னாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறாரு. இந்த ஆண்டவர் அழைக்கிறாருங்க, உங்களுக்காக அடிக்கப்பட்டார், மறித்தார், உயிர்த்தெழுந்தார், உங்கள் பாவங்களை மன்னிக்கிறாருன்னு சொல்லி அவர்கிட்ட வாங்கினு இவரை தான் பற்றி சொன்னாங்க. நான் கேட்கலையே, நாங்கள் ஏதோ கிறிஸ்தவங்க கடவுள்னு விட்டுட்டோமே, ஏதோ வேற ஏதோ சொல்கிறாங்கன்னு விட்டுட்டோமே, பல காரணங்களை சொல்லி நம்மளை இவரை ஏற்றுக்கொண்டால் நம்ம சந்தஸ்தை இழந்துருவோமே, அல்லது ஜாதியை விட்டு விளைக்கிடுவாங்களே, அல்லது வேறு பிரச்சனைகள் வருமேன்னு சொல்லி அநேகர் ஏதோ எளிதாக எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டவரை விட்டு விட்டவர்கள் வருகை நாளில் அடித்து புலம்புவார்கள், கதறி புலம்புவார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பல பேர். அதில் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், இவரை பற்றி நான் பிரசங்கம் கேட்டேனே, இவரை பற்றி வாரம் வாரம் சொன்னாங்களே, அநேக தேவ ஊழியர்கள் சொன்னாரே, இயேசு வருகிறார் ஆயத்தமாருங்கன்னு சொன்னாரே, நான் ஆயத்தமாக இல்லையே, நம்முடைய ரத்தத்தினால் கழுவப்படலையே, அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழலையே, அவரை பற்றி நான் ஒருத்தர் கூட சொன்னதில்லையே, நான் சாட்சியாக வாழ்ந்ததில்லையே, எதையும் இழந்ததில்லையே, நான் சொகுசாக வாழ்ந்திருந்தேன், பதவி பணம் சொகுசு வாழ்க்கை வசதின்னு வாழ்ந்துட்டேன், இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் நான் விட்டு கொடுத்ததில்லையேன்னு நினைக்கிறாங்க பாருங்க. ஆண்டவருக்காக வாழாதவங்க அவங்களும் மற்ற மக்களைப் போல அழுது கதறி புலம்புவார்கள், பூமியின் கோத்திரத்தர் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்களாம். நம்ம புலம்புகிற கூட்டத்தில் இருப்போமா, கதறி அழுகிற அந்த கூட்டத்தில் இருப்போமா, இல்லை ஒரு கூட்டத்தார் உயிரோடு இருந்த உயிரோடு இருக்கும்போது அவர்கள் நேராக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், சந்தோஷமாய் ஆகாயத்தில் இயேசு வரும்போது அவரை சந்திப்பார்கள், சந்தோஷமாய் அவரை எதிர்கொண்டு போவார்கள், அவருடைய சரீரம் மறுரூபமாகி தேவ சேனையோடு கூட ஏராளமான கோடான கோடி தேவ கணங்களோடு தேவ பிள்ளைகளோடு ஆண்டவருடைய சீஷர்களோடு சேர்ந்து கூட்டம் கூட்டமாய் கோடான கோடியாய் அவரோடு சேர்ந்து ஆரவாரம் செய்வார்கள், மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரவாரமாகிற ஒரு நாள் வரும். இன்றைக்கு உலகத்தில் நடைபெறுகிற சம்பவங்கள் எல்லாம் அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, உலகத்தில் பல இன்னல்கள் கஷ்டங்கள்லாம் இருக்கிறது, இவையெல்லாம் இருக்கும், ஆனால் பரவாயில்லை, இவையெல்லாம் என் ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிற செய்தியாக இருக்கிறது. இந்த ஆண்டவுடைய வருகைக்கு நான் ஆயத்தமா, அவர் வருகையில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனா, நான் பாடினேனே அந்த பாட்டில் இருக்கிறது போல் நான் மகிழ்ச்சி அடைவேனா அல்லது அதிர்ச்சி அடைவேனா, யோசித்து பாருங்கள். நான் கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோ எந்த சபை பிரிவை சேர்ந்தவர்களோ அதெல்லாம் அங்கே ஆண்டவர் கேட்க போகிறதில்ல. இயேசு கிறிஸ்துவுக்காக
தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்த சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்து ஆண்டவரை நேசித்து பரிசுத்தமாய் தங்களை பாதுகாத்து கொண்டவர்கள், கரை திரை இல்லாமல் ஜாக்கிரதையாய் தங்களை பாதுகாத்து கொண்டவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை கருத்தும் கண்ணுமாய் உத்தமமாய் ஆண்டவருக்காக செய்தவர்கள், அவருக்காக வாழ்ந்தவர்கள், ஜெபித்தவர்கள், கொடுத்தவர்கள் ஆரவாரம் செய்வார்கள். அந்த நாள் வேகமாய் வருகிறது. அந்த நாளுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் இயேசு சுவாமி, உம்முடைய வருகையின் நாளுக்கு நாங்கள் ஆயத்தமாக வேணும். ஆண்டவரே, நாங்கள் அதற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ, ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறவர்களாக, பரிசுத்தமாய் கரை தரையற்ற எங்களை பாதுகாத்துக் கொள்கிறவர்களாக நாங்கள் வாழட்டும். ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளில் உமக்காக உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக எங்களால் இயன்றதை நாங்கள் செய்யவும் ஜெபிக்கவும், ஆண்டவரே இப்போ உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவும், உமக்காக ஆண்டவரே வாழவும், இயன்றதை கொடுக்கவும், தாளந்துகளை படைக்கவும், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய சீஷர்களைப் போல ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் ஆண்டவரே சுவிசேஷத்திற்காக உம்முடைய அன்பின் செய்தியை சொல்லி அறிவிக்கிற சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழட்டும். அப்படியா எங்களை ஆசீர்வதியும், அப்படி ஜெபிக்கிற ஒருவரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.